ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் ஸோ நிஃப்டி எல்லாம் ஒரு ரெக்கார்ட் ஆகிய நோக்கி நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து மார்க்கெட்டு கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த வாரம் அதாவது கம்மிங் வீக் வந்து எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ யூஎஸ் எலெக்ஷனோட ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த வீக் வந்து மார்க்கெட் ஒரு டிராஸ்டிக்கான ரேலி எல்லாமே வந்து ஒரு ஓவர் பாத் ரீஜனில் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் ஓவர் பாத் ரீஜனில் இருந்தாலும் அதோட பொட்டன்ஷியல் ஸ்டஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டுக்கு ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து ஃப்ரெஷ் பையிங் வந்து டுவெல் தௌசண்ட்க்கு மேலே வந்திருக்கு அது இல்லாமல் எஃப்ஐயோட இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி வந்து எஃப்ஐ இன்ஃப்ளோ வந்து வந்திருக்கு ஃப்ரெஷ் பையிங் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டுக்கு ஸோ குளோபல் கியூஸ் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஸோ நிறைய வந்து இந்த வாரம் நிஃப்டியை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ டே பை டே வந்து மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணி வந்து ஏன்னா வல்டலிட்டி மார்க்கெட் இல்லையா ஸோ நீங்கள் வந்து அந்த ரொம்ப அந்த ஆசலேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குது ஏன்னா நிறைய வந்து திங்ஸ் வந்து இறங்கிடும் அவ்வளோதான் 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 சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு ஒரு ஃபியர் ஆஃப் அந்த ஃபியர் சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட்டில் உருவாக்கிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா ப்ரைஸ் ஆக்ஷனாக ஸ்ட்ராங்காக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்கன்னு ஃபஸ்ட் வந்து சொன்னது தான் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ பாருங்கள் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட்லேருந்து இப்போ பாருங்கள் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நோக்கி போயிட்டுருக்கு ஓகே ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிஃப்டி பேங்க்கை பற்றி போட்டிருந்தேன் ஸோ நிஃப்டி பேங்க் க்ளோஸ் டு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்டே இருக்குது மார்க்கெட்டை வந்து ஓகே நம்ம மாதிரி மார்க்கெட் ஒரு ஃப்ரெஷ் பிரேக்கர் கொடுத்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு வந்து மார்க்கெட் வந்துடுச்சு இதுக்கு மேலே வந்து மேலே போகுமா சப்போஸ் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் மேலே போக வாய்ப்பு இருக்குது ரெக்கார்ட் ஹையாக ப்ரேக் பண்ணுமா ஒரு ஃப்ரெஷ் லைஃப் டைம் ஹையை ஒரு புதுசான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹையை வந்து மார்க் பண்ணுமா கம்மிங் டேஸில் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டில் அதாவது டிசம்பர் மன்தோட கான்ட்ராக்டில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்டில் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் அதுக்கப்புறம் தேர்ட்டீன் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது இந்தியா விக்ஸ் வந்து நல்லா ஒரு கூல் டவுன் ஆகிடுச்சு ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடாக இந்த வாரம் என்னென்னலாம் இருக்குது ஸோ பீகார் எலெக்ஷன் இருக்குது இல்லையா அது இருக்குது ஸோ இயர்னிங்ஸு ஐபிஓ ஒன்று ஒன்று வருது அது ஐபிஓ பற்றி போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் நான் அதை பற்றி போடுறேன் ஏர்னிங்ஸை நல்லா என்ன ஒரு பெரிய இதுனால் இந்த ஏர்னிங்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது ஓகே ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் கரெக்டிவ் நிறைய அனலிஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிலாம் ஒரு ஃபல்கராக ஏற ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஷார்ட் கவிங் ஜோன்லேருந்து லாங் பில்டப்புக்கு ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட் மூவ்மெண்ட் மேலே போகும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா ஸ்டாக்ஸும் எப்படி நம்ம ஒரு க அந்த கிரைசிஸில் அந்த மார்ச் எவ்வளோ வேகமாக எல்லா ஸ்டாக்கும் இறங்கிச்சோ மார்க்கெட் இறங்க இறங்க எல்லா ஸ்டாக்கு இறங்கிச்சோம் இப்போ வந்து எல்லாமே இறக்கத்துலேருந்து இப்போ ஏற்றத்துக்கு வந்து தயாராகிடுச்சு எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நிறைய சான்சஸ் ஏறத்துக்கு வ நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்து வந்த காரணத்தால் எல்லா ஸ்டாக்லேயும் இந்த சிக்னல் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு பி மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி ஆல்ரெடி மார்ச்லோவில் இருந்து ஒரு பெரிய இருந்து இப்போ புக் பண்ணுறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இந்த சினரியை வந்து அமைச்சு கொடுத்துருக்கு ஓகே நல்ல விஷயம் ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம இந்த யூஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கம்ஃபர்டபுளாக ஓகே முடிஞ்சிருச்சு ரைட் ஸோ கோவிட் அது இருக்கிறது இருக்க அதை நம்ம பேச வேண்டியதில்லை ஐபிஓ வந்து வருது அதாவது இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் க்ளாண்ட் பார்மா சொல்லிட்டு இதை பற்றி போகணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நவம்பர் லெவன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த ஐபிஓ நெக்ஸ்ட் வீக் தான் நவம்பர் நைனில் ஸ்டார்ட் ஆகுது டெக்னிக்கல் ஃப்ரண்டில் உங்களுக்கு நாலடி சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து போயிடலாம் எஃப்ஐ இன்ஃப்ளோ தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிருந்தேன் ஓகே ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் போயிடும் ஸோ இப்போ நான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் காட்டாத ஒரு டைமென்ஷனில் வந்து டி நிஃப்டியை வந்து காட்ட போகிறேன் இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து ஒரு லாங்கை நான் கிராஷ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நிஃப்டி வந்து ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் தான் வந்து மார்க்கெட்டே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இது வரைக்குமே கூட மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் சேனல் தான் இருக்குது அப்படின்றத ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் அது வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் இல்லைனா ஒரு ஷார்டட் டைம் டைம் ஃப்ரேம் நாலலைஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ பற்றி பேச மாட்டேன் பட் இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஆய் நோக்கி பயணிச்சிருக்க அந்த காரணத்தால் அப் சைடு வந்து அளவுக்கு இருக்க போதும் அப்படின்றத நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம தீர் தீர்மானிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இது லாங் டேர்ம் இது வந்து மந்த்லி சார்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன் லாங் டேம் சேனல் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் வந்து ரொம்ப நாளாகவே பயணிச்சுட்ருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தேங்க எட்டுலேருந்தே வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து இப்போ தெரியுதா உங்களுக்கு மார்க்கெட்டோட அந்த அந்த பாயிண்ட்டு பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து அதை நோக்கி பயணிச்சது ஸோ க்ளோஸ் இதெல்லாம் வந்து க்ளோஸாக இருக்குது பாருங்கள் நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் எக்ஸாக்டாக போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகும் இதெல்லாம் இந்த லோ எல்லாமே கரெக்டாக அந்த அப்ரண்ட் இந்த சேனல் ஆகி ட்ரைவ் ஆகி வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இந்நாளுக்கு இருந்துகிட்ருக்கேன் அந்த க்ரேசிஸ்ன்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல அதுவே பாருங்கள் அந்த சேனல்க்குள்ளே தான் வந்து கரெக்டாக க்ளோஸிங் வச்சு அழகாக வந்து கம்மிங் பேக் இது வந்து நம்ம அழகாக டூல் யூஸ் பண்ணி போகிறதுனால பேரல் சேனல் தான் அந்த டைமென்ஷன் அந்த இந்த லென்த்து கூட பாருங்களேன் இந்த லென்த்து தான் மார்க்கெட்டே அந்த கரெக்ஷனே ஆகிருக்கு இந்த லென்த்து தான் ஓகே ஸோ இது வந்து ப்யூராக மார்க்கெட் வந்து க நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் சினாரியில் இருக்குன்றதுக்காக தான் கோவிட் சுச்சுவேஷன் இல்லைனாலும் மார்க்கெட் வேறு தான் செஞ்சிருக்கோம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே ரைட் ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டோட இன்னொரு டைமென்ஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இது வெஜ் பேட்டர்ன் மாதிரி தெரியும் மார்க்கெட்டோட மூமெண்ட் சொல்கிறேன் இந்த ரேஞ்சில் இருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி போட்டிங்கன்னா இட்ஸ் லுக்லே ஸ்மால் வெஜ் பேட்டனோட அந்த கார்லேஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து மார்க்கெட் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஜோனில் நல்லா புல்லேஷோட கண்ட்ரோலில் இருக்குது ஓகே ஆல் டைம் நோக்கி வந்து பயணிச்சுட்டு இந்த டைமில் நம்ம எப்படி வந்து பிகேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியோட மூமெண்ட்டை வந்து பார்க்கணும் ஸோ மந்த்லியோட டைம் ஃப்ரேம் என்னென்ன நிலையில் இருக்குன்றது ஸ்டேட்டஸ் வந்து ட்ராப் பண்ணியாச்சு இப்போ வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டன் சேனல் தான் சேம் அப்டன் சேனல் தான் மார்க்கெட் வந்து அப்டன் சேனலில் ட்ராவல் அதாவது எப்போனா அந்த மார்ச் லோவில் இருந்து சொல்கிறேன் வீக்லி சார்ட்டில் டைம் ஃப்ரேமில்

கரெக்டான நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிச்சது கண்டிப்பாக வந்து ஹையர் த சான்சஸ் இந்த வீக் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக ஈஸியாக டெஸ்ட் பண்ணோம் அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ட்ரண்ட் சேனல் வந்து இருக்க காரணத்தால் கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் அரவுண்ட் வந்து உங்களுக்கு அந்த அப்ட்ரண்ட் சேனலோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஜோன் அப்படின்றது வந்து ஒரு அப்சைட் அதாவது லாங்கர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன் அப்சைடோட அந்த எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டை வந்து டுவெல் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் டார்கெட் இந்த வெஜ் பேட்டனோட எக்ஸ்டென்ஷன் டார்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஓகே இது வந்து மார்க்கெட்டோட கரண்ட் சினாரியோ ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இந்த வாரத்தில் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு எட்டாக கனியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணால் எப்படி வந்து இதை வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்க்கெட்டில் வந்து இன் வந்துச்சு அப்படின்னா ஒரு கன்சால்டேஷனோட கரெக்டாக பிரேக் அவுட்டு ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனோட அந்த ஸ்டஃப் ஸோ எப்பவுமே அந்த இந்த டார்கெட் தான் நம்ம வந்து வைக்கணும் அதாவது இந்த ஃப்ளாக் பேட்டனோட போல் டார்கெட் தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வைக்கணும் ஸோ அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து உங்களுக்கு ஸோ க்ளோஸ் டு அந்ததான் கரெக்டாக தருதா க்ளோஸ் டு லெவன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டிகிட்டே இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த லென்த்து வந்து இங்கே வரும் க்ளோஸ் டு டுவெல் தௌசண்ட் டு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட்றது ஒரு ஆஸ் பர் ஃப்ளாக் பேட்டனோட டார்கெட் ஸோ நல்ல ஒரு அப்சைட் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த ரேலி வந்து நல்ல ஒரு வல்கராக இருக்குது ஆனால் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேலி வல்கராக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன் வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏன் அந்த வல்கர் மூவ் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும்னால் அந்த லால் டைம் ஐ மார்க்கெட் ஹால் டைம் ஐ வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து டுவெல் தௌசண்ட் க்ளோஸ் டு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்ச் வந்து ஒரு இமிடியேட் டார்கெட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குது உங்களுக்கு டார்க் பண்ணுறேன் தெரியுதா இந்த ரேஞ்சு ஸோ இது வரைக்கும் அந்த வல்கர் மூவ் இப்போ அந்த ரொம்ப வேகமாக இருச்சில் இந்த வல்கர் மூவ் வந்து இது வரைக்கும் கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி தொட்டுட்டு கூட ஒரு அதுக்கப்புறம் குட்டி கரெக்ஷன் கூட வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பட் ஆஸ் பெர் ஃப்ளாக் பட்டன் டார்கெட் வந்து ஷார்ப்பாக டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே ஸோ எக்ஸ்டென்ஷன் டார்கெட் தேர்ட்டின் தௌசண்ட் ஆஸ் பெர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து வெஜ் பேட்டனுடைய எக்ஸ்டென்ஷன் டார்கெட் ஓகே ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அரவுண்டு வந்து இந்த நவம்பர் மந்தோட கால் ஆப்ஷன் டேட்டா இந்த பாருங்கள் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கிட்டத்தட்ட வந்து பதினேழு லட்சம் இருக்காங்க அட் சேம் திங் தேர்ட்டின் தௌசண்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பதினாறு லட்சம் இருக்குது ஸோ இந்த இடத்துல இமீடியட் இதெல்லாம் ஷார்ட் செல்லிங்னால நான் உங்களுக்கு ரைட்டர்ஸ் எடுப்பாங்க ஓப்பன் புட் ஆப்ஷன் சைடில் ஸோ நிறைய க்ளோஸ் க்ளோஸாக வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ப்ராடர் ரேஞ்சு வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷனில் வந்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ அதே சினாரியோ இந்த பீப்புள் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் டிசம்பர் மந்தோட கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா இதுதான் அதாவது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் ஆப்ஷனில் டிசம்பர் மந்த்த் எக்ஸ்பயரில் தேர்ட்டீன் தௌசண்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க ஓகே ஸோ அப்போ வந்து அந்த மார்க்கியோட பர்ஸ்பெக்ஷன் பா எந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து எப்படி இருக்கும் மக்கள் எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்றத மேபி இந்த டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதம் தொட்டுட்டு கூட அதே ஒரு இந்த மாதம் முடிவு வரைக்கும் சின்ன ஒரு கரெக்ஷன் குட்டி குட்டி கரெக்ஷன் வந்து டுவெல் தௌசண்ட்குள்ளேயே வரலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ப்ரேக் அவுட் எடுத்து டிசம்பர் மந்த் எக்ஸ்பரிக்குள்ளே டுவெல் தேர்ட்டீன் தௌசண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலிமா வி ஜஸ்ட் அசம்ஷன் அசம்ஷன் தான் அந்த மக்களோட மனசு எப்படி இருக்கலாம் எந்த மாதிரி டைமென்ஷன் இருக்கலாம்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நம்ம வந்து ரிசர்ச்சுக்கு வந்து திங்க் பண்ணணும் ரைட் ஓப்பன் சொல்ல அந்த வர்டலிட்டி அந்த சேஞ்சஸ் வந்து இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி பேங்க் பார்ப்போம் ஸோ நிஃப்டி பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு வந்து உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் ஸோ வச்சு தெரியுதா இந்த எக்ஸ்டென்ஷன் டார்கெட் ஸோ நல்ல ஒரு அப்சைடில் இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவும் வெஜ் பேட்டர் மாதிரி தான் பேங்க் நிஃப்டி அண்ட் ட்ராவல் இருக்கு ஆக்சுவலாக ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோலை ஃப்ரெஷ் ப்ரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குங்க நிறைய சான்ஸ் இருக்குது பேங்கிங் செக்டாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ஏன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஆகிக்கிட்டே இருக்கு ஆனால் பேங்க் செக்டார் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் வந்து எடுத்து இப்போ போயிட்டுருக்கு இது ஒரு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா சேனலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது அதாவது பேங்க் நிஃப்டி வீக்லியில் வந்து ஒரு அப்டன் சேனல் தான் வந்து ட்ரைவ் ஆகிட்டு இருக்குது அந்த இருந்து சொல்கிறேன் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்மிடியேட் சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ஸோட வல்கேர்னஸ் இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்சல்டேஷன் அந்த ஃபேஸு ஓகே இந்த கன்சல்டேஷன் ஃபேஸை பிரேக் அவுட் ஆகணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்றது ஒரு எட்டாக் கனியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து டுவெல் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் மேபி அந்த ரேஞ்சு தான் வச்சுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்றது மேபி இந்த கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிடும் அதுக்கு மேலே கூட பிரேக் கொட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பிரேக் கொடுச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல வந்து வீக்கெண்ட் ஒரு புல்லிஷோட கம்ஃபர்டபுள் ஜோன் இது ஓகே ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஓகே ஸோ ரைட் நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி மிட் கேப்னு பார்க்க போனால் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸும் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இதுவும் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டன் பிரேக் கோட் தான் டெய்லியில் பார்த்தாலும் தெரியும் ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிஃப்டி மிட் கேப்லேயும் இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் மட்டும்தான் இன்னும் அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது இந்த ரேலியில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் கூட இருந்தாங்க நிறைய எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நிஃப்டி ஸ்மால் கேப் கேப்ன்றதில் பாருங்கள் இன்னும் பிரேக் அவுட் வந்து வரலை ஓகே ஸோ பட் நிஃப்டி மிட் கேப்லையும் நல்ல ஒரு ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருக்கு லார்ஜ் கேப்பில் பக்காவாக அப் ட்ரெண்டில் இருக்குது ஆல் டைம் நைட் நோக்கி கண்டிப்பாக ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே டைம் எடுத்துச்சுனா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இது வந்து கரண்ட் சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் புதுசாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க ட்ரேடிங் பண்ணோம் லோயஸ்ட் ப்ரோக்கரில் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப் ஸ்டாக் வந்து கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பனிங் கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ போய் ஓப்பன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நிறைய அந்த பெனிஃபிட்லாம் அவைலபுளாக இருக்கும் கூப்பன் ஆஃபர்லாம் ஓகே ஸோ நம்ம தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம டெலகிராம் குரூப்புக்கு தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் போட்டிங்க நான் ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி